சென்னையில் நடைபெற்ற சுங்கத்துறை தேர்வில் ப்ளூடூத் கருவியை பயன்படுத்தி சிம் கார்டுடன் கூடிய ரிசீவர் மூலம் தேர்வு எழுதிய வடமாநிலத்தவர்கள் 29 பேர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். நூதன முறையில் தேர்வு எழுதிய வடமாநிலத்தவர்கள் சிக்கியது எப்படி? சென்னை சுங்கத்துறையில் கிளர்க், கேன்டீன் அட்டண்ட், கார் டிரைவர் உள்ளிட்ட 17 காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியானது. 10வது படித்திருந்தால் போதும், மாதம் 15,000 தொடங்கி 60,000 ரூபாய் வரை என நிர்ணயம் செய்யப்பட்டிருந்ததால் நாடு முழுவதும் சுமார் 12,000 பேர் விண்ணப்பித்திருந்தனர். அதில் தகுதி அடிப்படையில் 1,600 பேர் மட்டுமே எழுத்து தேர்வுக்கு தேர்வாக்கினர். அதன்படி சனிக்கிழமை சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள சுங்கத்துறை அலுவலகத்தில் 1,600 பேருக்கும் தேர்வு நடைபெற்றது. அப்போது தேர்வறையில் முணுமுணுக்கும் சத்தம் கேட்க ஹரியானாவைச் சேர்ந்த இளைஞரை அதிகாரி ஒருவர் சுற்றி வளைத்துள்ளார். காதில் சிறிய அளவிலான ப்ளூடூத் கருவியை சொருகி வயிற்றில் சிம் கார்டுடன் கூடிய ரிசீவரை பயன்படுத்தி அந்த இளைஞர் தேர்வு எழுதியது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரை பிடித்து விசாரிக்கையில் தன்னை போல் இன்னும் 30 பேர் ப்ளூடூத் மூலம் தேர்வு எழுதி கொண்டிருப்பதாக கூறி அதிர்ச்சி கொடுத்துள்ளார். உடனே அலர்ட்டான அதிகாரிகள் தேர்வு எழுத வந்த அனைவருக்கும் சல்லடை போட்டுள்ளனர். அதில் ப்ளூடூத் மூலம் சிம் கார்டுடன் கூடிய ரிசீவரை பயன்படுத்தி தேர்வு எழுதிய மேலும் 27 பேரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் ப்ளூடூத் மூலம் தேர்வு எழுதிய 26 நபர்கள் ஹரியானாவைச் சேர்ந்தவர்கள் என்பதும் மேலும் 2 உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெரிய வந்தது. ஒருவித ஆப்பை பயன்படுத்தி ப்ளூடூத் மூலமாக வட மாநிலங்களில் இருந்து பதில் கேட்டு அவர்கள் தேர்வு எழுதியுள்ளனர். இந்த நிலையில் தற்போது கைதான 28 பேரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியதாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஷர்வன்குமார் என்பவரை மட்டும் சென்னை வடக்கு கடற்கரை காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஹர்ஷிங் என்பவருக்கு பதிலாக ஷர்வன்குமார் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியுள்ளார். தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ப்ளூடூத் மூலம் தேர்வு எழுதியவர்களுக்கு வெளியே இருந்து உதவியது யார் என்பதை கண்டறியும் முயற்சியிலும் போலீசார் தீவிரமாக இறங்கியுள்ளனர். அதில் வேகன்சி பார்த்திங்கன்னா வந்து 8 தான் இருக்குது. அதுவும் ஓபிசிக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா 1-1 அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த எக்ஸாம்லேயே பார்த்திங்கன்னா வந்து நார்த் இந்தியன்ஸு சீட் பண்ணியிருக்காங்க. அதாவது சீட்டிங்னா எப்படின்னா ப்ளூடூத் ஹெட்செட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி அந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க எக்ஸாம் ஹால்லேயே வந்து கேண்டிடேட்ஸை பிடிச்சிருக்காங்க, அதாவது நம்ம ஸ்குவாடு. பட் ஆனாலும் எங்களுக்கு என்னென்னா வந்து சில பேர் தான் மாட்டியிருக்காங்க, நிறைய பேர் மாட்டலன்றது தான் எங்களோட இதுவே தனிப்பட்ட விஷயமா இருக்குது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து அதர் ஸ்டேட்லேருந்து, அதாவது நார்த் இந்தியா, எக்ஸாம்பிள் நார்த் இந்தியா தான் சொல்லணும், சவுத் இந்தியாவிலேருந்து இங்கே யாருமே மாட்டலை சரிங்களா. இந்த விஷயத்தில் யாருமே வந்து சவுத் இந்தியாவிலேருந்து மாட்டலை. அதாவது இது வந்து சின்ன சின்ன ஒரு சின்ன விஷயம்தான். அதாவது இந்த வேகன்சி வந்து கம்மி தான், இந்த வேகன்சிலேயே அவங்க அந்தளவுக்கு சீட் பண்ணுறாங்கன்னா அப்போ எஸ்எஸ்சி இந்த அதர் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீட்லலாம் சொல்கிறாங்கன்னா அது உண்மையாக தான் இருக்கும்னு எங்களுக்கு தோணுது, புரியுதுங்களா. இதுக்காக நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு படிச்சுட்ருக்கோம், சும்மா ஒன்றும் இல்லை. இதுக்காக லைஃப் ஸ்பேனே வேஸ்ட் பண்ணி தான் படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க் மாதிரி தான் இருக்குது. சுங்கத்துறை தேர்வில் ப்ளூடூத் கருவியை பயன்படுத்தி சிம் கார்டுடன் கூடிய ரிசீவர் மூலம் தேர்வு எழுதிய வட மாநிலத்தவர்கள் கைதான சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது.